ஒருவேளை நிறைய வாலிப பிள்ளைங்க கூட அங்க இருக்கீங்க உங்களுக்கு கூட ஒரு காரியம் நான் சொல்ல விரும்பறேன் உணர்ச்சி வசப்பட்டு நீங்க காதலில விழக்கூட இன்றைக்கு முக்கியமா மெட்ராஸ்ல பார்த்தா வாலிப பிள்ளைங்க எல்லாம் கண்ட உடனே காதல் மீச நல்லா இருக்கா காதல் பைக் வச்சிருக்கானா காதல் அது காதல் பிறகு மோதல் அது எங்க போய் முடியும் சரி ஒரு பையனை பிடிக்குதா இருக்கட்டும் அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஜெபம் பண்ணுங்க என்னுடைய பிரின்சிபல் என்ன தெரியுமா எதனால வேண்டாம் வேண்டாம் தள்ளுறது அதையும் இங்கு கொண்டு வந்தாதான் இது ஆண்டவர் கொண்டாதது நானு பட்டிப்பேன் ஆக என்னால அந்த கல்லூரி நாட்கள்ல எல்லாம் அந்த வாலிய பையங்க பின்னால சுத்தும் போது நான் கண்டுக்கிறதே இல்லை சில சமயம் எனக்கு கூட மனசுல தோணும் ஐயோ இந்த பையன் இவ்வளவு நல்லா இருக்கிறான் இவ்வளவு நல்லா படிக்கிறான் இவனை விட்டா நமக்கு இதோட நல்ல ஆளா கிடைக்க போகுது ஆனாலும் வேண்டாம் வேண்டாம் சொல்லுவோம் ஆண்டவர் என்ன சொல்றார பாப்போம் வீட்டுல வந்தா ஆண்டவர் சொல்வார் இவன் வந்து மிஷினரி தரிசனமே உள்ள இல்லாத ஒரு பையன் நீ மிஷினரி மிஷினரின்ற இவனை கட்டிக்கிட்டு உன் வாழ்க்கை என்ன ஆகுது அப்ப சொல்லுவேன் ஆண்டவரே நான் என்ன செய்வேன் நான் கிளினிக் போனவே முஞ்சு முன்னால வந்து நிப்பானே நான் என்ன பண்றது சரி வேற கிளினிக் போலாம் இன்னைக்கு ஆப்சன்ட் ஆனா பரவாயில்ல இப்படி ரொம்ப முழு முயற்சி எடுப்பேன் பாருங்க எதுக்கு நான் சொல்றேன்னா இன்னைக்கு அநேக வாலிய பிள்ளைங்களை தவறான இடத்துல கொண்டு போய் சேர்க்கறது முக்கியமா ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிற பெண்களை வந்து தவறான பாதையில கொண்டு போய் விடுறதுக்கு பிசாசு ரொம்ப முக்கியமா இருக்கிறான் நல்ல விசுவாசி கூட காட்டுவான் ஆனா நீ மிஷினரி தரிசனம் உள்ளவளா இருந்தா மிஷினரியா இருக்கிற ஒரு பையனுக்கு உன்னை கொண்டு போய் எப்படியாவது சேர்க்காம பண்ணிரணும் அதுதான் அவனுடைய நோக்கம் ஏனென்றால் உன் மூலமாக இனி ஆண்டவர் அநேக காரியங்களை செய்ய இருக்கிறாரே அதை பார்த்து பயந்து பயந்து என்ன செல்வான் தெரியுமா அழகான வாலிபரை கொண்டு வருவான் தேவ பக்தி அற்ற வாலிபரை கொண்டு வருவான் நீ ஜோம் பண்ணி அவனை மாத்திக்கலாம் கவலைப்படாதன்னு சொல்லுவான் இமோஷனலா நீங்க தீர்மானம் எடுக்காதீங்க உணர்ச்சி வசப்பட்டு நீங்க தீர்மானம் எடுக்காதீங்க சரி ஒரு பையனை பிடிக்குதா அம்மா அப்பாட்ட வந்து சொல்லுங்க எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பையன் வேணும் இந்த பையன் எப்படிமா எனக்கு கொஞ்சம் மனசுல நினைக்கிறேன் இவனை பெற்றோருடைய ஆலோசனையை கேளுங்க பாஸ்டருடைய ஆலோசனையை கேளுங்க முதியவருடைய ஆலோசனையை கேளுங்க எல்லாவற்றுக்கும் மேலாம் தேவனிடத்துல காத்திருந்து ஆண்டவரே நான் அவசரப்பட்டு ஒன்னும் செய்ய வேண்டாம் ஆண்டவரே அடடா அந்த பையன் அவ பின்னால போறானே ஐயோ என்ன விட்டுட்டானே பயப்படாதீங்க விட்டுட்டான்னு சொன்னா ஆண்டவர் அவனை உங்களுக்கு வேண்டாம்னு கொண்டு போயிட்டாரா இருக்கும் ஆண்டவர் வேணும்னு சொன்னா கொண்டு வருவார் கவலைப்படாதீங்க ஒரு ஆத்துல ரெண்டு கண்ணீர் துளி போயிட்டு இருந்துச்சான் ஒரு கண்ணீர் துளி சொல்லிச்சான் நான் தான் லீலாவுடைய கண்ணீர் துளி மகேஷ் அவனை ஏமாத்திட்டான்ல அதனால அவ அழுதால அந்த கண்ணீர் துளி நான் சொல்லிச்சான் அடுத்த கண்ணீர் துளி சொல்லிச்சான் நீ லீலாவை போய் அளவண்டான்னு சொன்னேன் நான் லீலா அந்த மகேஷை கட்டின பொண்ணுடைய கண்ணீர் நான் சொல்லிச்சான் பாத்தீங்களா ஒருவேளை யாராவது உங்களை காலை வாரிட்டு போயிட்டான்னா கவலைப்படாதீங்க உங்களை ஆண்டவர் அதுக்கு மேலான ஒருத்தர் கண் கொடுப்பார் ஒருவேளை அவனை கட்டியிருந்தா இன்னும் அதிகமான கண்ணீரா இருந்திருக்கும் அதனால கண்ணை தொடச்சிக்கோங்க அழாதீங்க எதையுமே உணர்ச்சி வசப்பட்டு நீங்க செய்யக்கூடாது பைபிள்ல கூட நம்ம பாக்குறோம் யாக்கோபு என்ன செய்தான் ராகேலுக்கு தாலி கட்டுறேன்னு நினைச்சு தாலி கட்டினான் காலையில பார்த்தா யாரு இல்லையா மாமனாரு நல்லா கஞ்சி கட்டிட்டார் அவனை இல்லையா சரியான ஆளு யாக்கோபுக்கு எத்தனை கேத்த எத்தனை அவரு இப்படிதான் இன்னைக்கு நிறைய வாலிபர் யாருன்னு தெரியாது என்னன்னு தெரியாது எப்படின்னு தெரியாது நான் சொல்றது இந்த யாக்கோபுக்கு ஒரு மாமா ஒரு வழக்கு கொடுங்க மாமா ரொம்ப இருட்டா இருக்குன்னு கேட்டிருக்கலாம்ல என்ன ராகேலே என்ன ராகேல் பேசாம இருக்க பேசுன்னு சொல்லி பேசியிருக்கலாம்ல கொஞ்சம் அவ பேசியிருந்தா நிச்சயமா ராகேலா லேயாலாம் கண்டுபிடிச்சிருவோம் அதெல்லாம் அவனுக்கு கருத்துனா கிடையாது கல்யாணம் ஆயிடுச்சா அவ்வளவுதான் உணர்ச்சி வசப்பட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு காலையில பார்த்தா யாரு இனி என்ன செய்யறது தாலியை கழட்ட முடியுமா மூணு முடிச்சு அவுக்க முடியுமா ராகேல் கழுத்துக்கு மாத்த முடியுமா ஆனது ஆனதுதான் இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா அந்த பையனை பத்தி ஒண்ணுமே தெரியாது அம்மா அப்பா சொன்னாங்க அதனால கட்டிட்டேன் நானும் ஒரு பிள்ளைய கட்டேன் நல்ல விசுவாசியான பிள்ளை என்னமா கல்யாணம் எல்லாம் ஒழுங்கா இருக்க ரொம்ப சந்தோஷம் பையன் விசுவாசியா தெரியாது ஆண்டி என்னம்மா தெரியாதுன்ற அரை மாக்கெல்லாம் வந்துட்டு போறேன் இவ்வளவு கத்து கொடுத்தோமே என்ன தெரியாது இப்ப யாரை கட்ட போறேன் இல்ல எங்க வீட்டுல பேசவே முடியாது எல்லாத்துக்கும் பேசுறீங்க இதுக்கு மட்டும் பேச மாட்டீங்க ஸ்கூட்டர் வேணும்னா பேசுறீங்கல்ல சண்டை போடுறீங்கல்ல அம்மா அப்பாட்ட அப்பனா எனக்கு சோறு வேண்டாம் ஸ்கூட்டர் இல்லைன்னா எனக்கு அது வேண்டாம் எத்தனை காரியத்துக்கு அம்மா அப்பாட்ட சண்டை போடுறீங்க விசுவாசியான பையனா அம்மா எனக்கு விசுவாசியான பையன் தான் வேணும் அம்மா நான் மிஷினரி ஊழியத்துக்கு போறேன் அப்படிப்பட்ட தரிசனம் உள்ள பையன் தான் வேணும்
நீங்க சும்மா வீடு வச்சிருக்கான் மோட்டார் சைக்கிள் வச்சிருக்கான் பார்த்து என்ன கட்டி வைக்காதீங்க. சொல்றதுக்கு தைரியம் உங்களுக்கு வேணும். எத்தனையோ ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாலேயே ரெபேக்காளுக்கு மாப்பிள்ள பார்த்தப்போ ரெபேக்காளை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏம்மா நீ இவனோட போறியா, நல்ல மாப்பிள்ள இருக்குதாங்க போறியா? அவ என்ன சொன்னா, போறேன் யா. அத மாதிரி பெற்றோரே உங்களுக்கு ஆலோசனையா சொல்றேன், உங்க பொம்பளை பிள்ளைங்களை நீங்க பிடிச்சு தள்ளாதீங்க. உங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு கேளுங்க, ஏம்மா இப்படி ஒரு ப்ரொபோசல் இருக்குது, நீ என்ன சொல்ற சொல்லு. வேண்டாம் வேண்டான்றாளா, அப்போ நான் கேளுங்க, அப்போ நீ யாரையும் மனசில் வச்சிருக்கிறியாம்மா சொல்லு, அதையும் பார்ப்போம். நல்ல பையனாக இருந்தால் அதையும் பார்ப்போம். இன்னைக்கு அநேக பிள்ளைங்க வந்து பெற்றோர்கிட்ட போய் சொல்லாததுக்கு காரணம், சொன்னால் அறவுளும் அடிவுளும் துரத்துவாங்க, மாட்டேன்றுவாங்க, வேற ஊர் காமிச்சிருவாங்க. இதுக்காக தான் சொல்கிறதில்ல. பிள்ளைங்களோடு கூட நீங்கள் மனசை திறந்து பேசும், நல்ல ஒரு ஃப்ரீ, உங்களுக்கும் வாலிப பிள்ளைங்களுக்கும் நடுவில் நல்ல ஒரு ஓப்பன்னஸ் இருக்கணும், சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணணும். வாலிப பிள்ளைங்களே, உங்கள் பெற்றோருடைய ஆலோசனையை நீங்கள் தட்டாதீங்க. கர்த்தருக்குள் நீங்கள் கீழ்ப்படியுங்க. பெற்றோர் தப்பு சொல்லும்போது தான் நீங்கள் கீழ்ப்படியக்கூடாதே ஒழிய மற்றபடி அவங்களுடைய ஆலோசனை கேளுங்க. ஒரு வாலிப பெண் வந்து ஒரு கூட்டம் முடிந்த பிறகு என்னிடத்துல கொஞ்சம் பேச வேணும் என்று சொன்னாள். அப்பொழுது ரொம்ப கண்ணீர் விட்டா, அழுது அழுது, ஆண்டி எங்கள் அம்மா அப்பா ஒழுங்கு பண்ணிட்டாங்க ஒரு பையனுக்கு, அப்புறம் தான் அந்த பையன் குடிகார பையன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சுது, அதனால நான் என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, ஆனால் அதை பிரேக் பண்ணிட்டேன், நான் என்ன செய்யறதுன்னு அழுதா. நான் சொன்னேன், பயப்படாதம்மா, நீ செய்த காரியம் ரொம்ப நல்ல காரியம், உன்னுடைய வாழ்க்கையை உடைக்கிறத விட என்கேஜ்மெண்ட்டை உடைத்தியே அது ரொம்ப புத்திசாலித்தனம்னு சொன்னேன். ஏதோ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு என்று சொன்னா அதுக்கு பிறகு வாழ்நாளெல்லாம் நீங்கள் கண்ணீர் விட்டுட்டு இருக்கணுன்றது அவசரம் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாலேயே அந்த பையனை பற்றி சில காரியங்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள நாலு இடத்துல விசாரிக்கணும். எனக்கு தெரியும், ஒரு பிள்ளை அருமையான பிள்ளை, நல்ல என்ஜினியர்னு சொல்லி கட்டி கொடுத்துட்டாங்க. என்னன்னா என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தாராம், பாஸ் பண்ணலையாம், உள்ளே போனார் வெளியே வரல, ஒரு நிச்சயமாக இருக்க வேண்டாம், ஒரு வேலையில் இருக்க வேண்டாம், நல்லா படித்த பிள்ளை, இன்னைக்கெல்லாம் கண்ணீரும் கம்பலையுமா இருக்குது. பாருங்கம்மா, இந்த மேரேஜ் விஷயத்தில் மாத்திரம் நிறைய ஏமாத்து வேலை நடக்கு. உணர்ச்சி வசப்பட்டு எதையும் நீங்கள் செய்யவே கூடாது, எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பாதி பகுதிக்கு மேலே இன்னொருத்தரோடு கூட நீங்கள் வாழ்க்கை நடத்த போகிறீங்க. நான் இன்னைக்கு என் கணவனுக்காக நான் நிச்சயமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கேன். ஆண்டவரே, இந்த பையன் வேண்டாம் வேண்டான்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, ஆனால் அதை விட மேலான ஒருத்தரை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்போ நான் நினைப்பேன், ஏன் எனக்கு அவ்வளோ சோதனை வந்துச்சு? நிச்சயமாக எதிர்காலத்தில் நமக்கு ஒரு மிஷினரி பணி இருக்கிறது என்பதற்காக என்னை வழி விளக்கும்படியாய் பிசாசு அநேக சோதனைகளை கொண்டு வந்தான். இன்னொரு காரியம், வாலிப பிள்ளைகள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இச்சையடக்கம். இன்றைக்கு திருமணம் ஆவதற்கு முன்பாக அநேக வாலிப பிள்ளைகள் பாலுறவு கொள்ளுகிறார்கள். எவ்வளவு துக்கம்! எத்தனை வாலிப பிள்ளைங்க லெட்டர் எழுதுறாங்க, இந்த பையனோட சும்மா போனேன், இப்படியாகும்னு சொல்லி நான் நினைக்கல, அவங்க வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியாது, அதனால் நான் போனேன், நான் மாட்டிக்கொண்டேன், இந்த பையன் எங்கள் வீட்டுக்கு வந்தான், யாரும் இல்லை, இப்படி ஆயிடுச்சு, எங்கள் அம்மா அப்பா வேலை செய்கிறாங்க ரெண்டு பேரும் இல்லை, அத்தை மகன் வந்தான், இப்படி ஆயிடுச்சு. பாருங்கம்மா, நான் வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன், திருமணத்துக்கு முன்பாக பாலுறவு கொள்ளுகிறது ஒரு பெரிய பாவம், ஃபானிகேஷன் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இப்படிப்பட்ட பழக்கத்தில் நீங்கள் ஈடுபட்டிருப்பீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. சோதனை வரும்போது உங்களால் தீர்மானிக்க முடியாது, ஏன்னு சொன்னால் அப்போ தான் நீங்கள் இமோஷ்னலாக இருப்பீங்க. அப்போ இமோஷ்னலாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற தீர்மானம் சரி கிடையாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படியானா கொஞ்சம் இருப்பேன், நான் யோசித்துட்டு வரேன்னு சொல்ல முடியாது அந்த நேரத்தில். அதனால் நான் என்ன சொல்கிறேன், இப்போமே நீங்கள் தீர்மானம் எடுங்க. திருமணத்து வரைக்கும் நான் பாலுறவு கொள்வதில்லை என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்கணும். அப்படி தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா சோதனை வரும்போது ஓடுறது உங்களுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதனால தான் பவுல் தீமோத்தேய்க்கு எழுதும்போது எழுதுகிறார், வாலிபன் விச்சைகள் இச்சைகளுக்கு விலகி நடந்து போ. அப்படியா? ஓடு. எங்கே இருக்குமா அந்த வசனம்? ரொம்ப ஈஸி. 2 தீமோத்தேயு 2:22 வெற்றிக்கு அறிகுறியாகிய வி. 2 தீமோத்தேயு 2:22 இன்னும் மறக்க மாட்டீங்களே, வெற்றி கொறி வி. உங்களுடைய வாலிப பருவத்தில் உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை வேண்டுமா? வாலிப வயது நிச்சயங்களுக்கு விலகி ஓடுங்கள், நிற்காதீர்கள். வேதம் நமக்கு எத்தனை ஆலோசனை சொல்லி இருக்கிறது, ஆனாலும்
ஒரு நெருப்புல போய் விழுகிற பூச்சி மாதிரி இன்னைக்கு பெண் பிள்ளைகள் போய் போய் வாலிப வயதின் பாவங்களிலே விழுகிறதை பார்க்கும் பொழுது எவ்வளவு பரதாபம். அநேக பிள்ளைகளுக்கு ஒரு வாலிபனோடு உறவு கொண்டால் கற்பமாவோம் என்று கூட தெரியாது. அநேக பிள்ளைகளுக்கு வாலிபரோடு கூட உடல் உறவு கொண்டால் பல வியாதிகள் வரும், எய்ட்ஸ் வரலாம் என்று கூட தெரியாது. இப்படிப்பட்ட அறியாமையிலே உங்கள் பெண் பிள்ளைகளை பெற்றோரை நீங்கள் வைத்திருக்க கூடாது. ஒரு பெண் பிள்ளைக்கு 10 வயது ஆயிருச்சா சில காரியங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு உலகம் அவ்வளவு மோசமா இருக்கிறது. உலகம் இப்படி இருக்குமா, இப்படினா இப்படி எப்படி கற்பமாகிறது, இந்த காரியங்களை சில புத்தகங்கள் கொடுத்தோ சில படங்களை காட்டியோ சில டிவி ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும் போதோ நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அப்படிதான் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். அடுத்தபடியாக எல்லாருக்கும் சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நான் சேர்த்து சொல்றேன், விபசாரம் செய்வது ஒரு பெரிய மதியினம். நீதிமொழிகள் 6:32 பாருங்க. இந்த நீதிமொழிகளை எழுதின மனிதனே எவ்வளவோ அவன் இச்சைகளிலே மாட்டிக்கொண்டு வந்தான். அவன் எழுதுகிறான் நீதிமொழிகள் 6:32, விபசாரம் பண்ணுகிறவள் மதிகட்டவள். பெண்களுக்காக நான் மாற்றி வாசிக்கிறேன். விபசாரம் பண்ணுகிறவள் மதிகட்டவள், அப்படி செய்கிறவள் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறாள். புதிய ஏற்பாட்டில் என்ன வாசிக்கிறோம், விபசாரம் செய்கிறவர்கள் எல்லா பாவம் உடலுக்கு வெளியான பாவம், ஆனால் விபசாரம் ஒருவன் தன்னுடைய உடலையே கெடுத்து கொள்ளுகிற ஒரு பாவம். அதை இங்கே என்ன சொல்லுகிறது, உன் ஆத்மாவை நீ கெடுத்து கொள்ளுகிறாய். ரெண்டையும் சேர்த்து பாருங்க, உங்க உடலையும் கெடுத்து கொள்ளுகிறீங்க, உங்களுடைய ஆத்மாவையும் கெடுத்து கொள்ளுகிறீங்க. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு இனிமே என்ன. அப்படி கிடையாது, 40 வயசு ஆனாலும் கூட உங்களுக்கு சோதனை வரலாம், 50 வயசு ஆனால் கூட உங்களுக்கு சோதனை வரலாம், எந்த வயசுல கூட உங்களுக்கு சோதனை வரலாம். அப்படிப்பட்டவங்க என்ன அனுபவிக்கிறாங்களா, 33வது வசனத்துல, வாதையையும் லச்சையையும் அடைவாள், அவளுடைய நிந்தை ஒழியாது. ராகாப் என்னும் வேசிதான், அவள் மனம் திரும்பி விட்டாள் தான், ஆனால் விசுவாச பட்டியலிலே அவளை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா, ராகாப் என்னும் பரிசுத்த வாட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறதா, ராகாப் என்னும் வேசி. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்கள், சில பாவங்களை நாம் சரி பண்ணி விடலாம், திருடி விட்டீர்களா திருப்பி கொடுத்துடலாம், பொய் சொல்லி விட்டீர்களா மன்னிப்பு கேட்டு உண்மையை சொல்லி விடலாம், விவசாரம் செய்து விட்டீர்களா அழிக்க முடியுமா, மாற்ற முடியுமா, வீடியோ காசட் மாதிரி திரும்பி போட்டு அழித்து விட முடியுமா, முடியாது. ஆகையினாலே தான் பெண்கள் அதிக எச்சரிக்கையா இருக்க வேண்டும். வேலைக்கு போகிற பெண்கள், நீங்கள் யார் இடத்துல வேலை செய்கிறீர்களோ அந்த ஆண்கள் இடத்துல கவனமாய் நடந்து கொள்ளுங்கள். தொடுகிற அளவுக்கு பக்கத்துல போகாதீர்கள். ஒரு பெண் இப்படி சொன்னால், இப்படி என்னை செய்து விட்டார் என்னுடைய பாஸ், ஏமா செய்து விட்டார், அந்த ரெண்டு பேரையும் உட்கார வைத்து நாங்கள் பேசினோம், அவர் சொன்னார் அவள் தான் என்னை கிள்ளி விடுவாள், என்னை பார்த்து சிரிப்பார் கண்ணடிப்பார். யார் தப்பு இது, ஆண்கள் தப்பா பெண்கள் தப்பா? நான் சொல்லுகிறேன், பெண்கள் எல்லாம் நல்லவங்களா இருந்தா ஆண்கள் எல்லாம் நல்லவங்களாயிருவாங்க. ஒரு பெண் இடம் கொடுக்கும் பொழுது ஒரு ஆண் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளுகிறான். ரொம்ப கொஞ்சிட்டு குழஞ்சிக்கிட்டு போய் உங்க பாஸ் கிட்ட நீங்க பேச வேண்டிய தேவை கிடையாது. டீச்சர்ஸா இருக்கிறவங்க எச்சரிக்கையா நீங்க நடந்து கொள்ளணும். ஒருவேளை சரியான சுடுமுஞ்சி சிரிச்சு கூட பேசாதுன்னு சொல்றாங்களா, சொல்லிட்டு போட்டும், உங்களுக்கு சோதனையா இருக்குங்க. ஒருவேளை இருப்பாரானால் அவரை விட்டு நீங்கள் விலகி கொள்ள வேண்டும். வாலிப பிள்ளைங்க, நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க வர்றீங்க, உங்களுடைய மென் டீச்சர்ஸ் நீங்க எச்சரிக்கையா நடந்து கொள்ளுங்க. இவர் என் அண்ணன் மாதிரி, எங்க அப்பா மாதிரி நினைக்காதீங்க, எங்க அங்கிள் நினைக்காதீங்க. ஒரு வயசு வந்துட்டீங்கன்னா பருவம் எழுதிட்டீங்களா, அதுக்கு முன்னால கூடன்னு கூட இப்ப சொல்லலாம். ஆண்கள் இடத்துல ஒரு தூரத்துல நின்றுதான் நீங்க பழக வேண்டும், நெருங்கி பழகவே கூடாது, ஆபத்து அது. இந்த நாட்களிலே அநேக பொல்லாப்புகள் நடக்கும் பொழுது நாம் ஞானம் உள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும்.